கார் ரேசிங் கேம்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கார் ரேசிங்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் கண்ணா பின்னாடி காரை ஓட்டி தார் மாதிரி இடித்து தள்ளிக்கிட்டு அப்படியே போகிற அந்த ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கேமில் கார் ரேசிங் கேம்ஸை ரொம்பவே அதிகமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட கார் ரேசிங் கேட்டகரியில் எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து செலக்டிவாக ஒரு 10 கேமை உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த 10 கேமுமே பக்காவான தரமான கார் ரேஸ் கேம்ஸாக இருக்கும். ஸோ இதில் ஆஃப்லைன் கேம்ஸும் இருக்குது, ஆன்லைன் கேம்ஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ கேம்ஸ் தான். அண்ட் இது என்னோட பர்சனலான ஒரு கேமிங் லிஸ்ட் தான், உங்களுக்கும் தனியாக ஒரு கேம் லிஸ்ட் இருக்கும், அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் 10 கார் ரேசிங் கேம்ஸ் உங்களுக்காக. நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட்ஸ். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 125 MB ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான சைஸ் அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சைஸில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் பேஸ்டு கேம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பிளேயராகவும் ப்ளே பண்ணலாம், மல்டி பிளேயராக தேவைப்பட்டால் மல்டி பிளேயராகவும் ப்ளே பண்ணலாம். நீட் ஃபார் ஸ்பீடுன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு கேமாக தான் இருக்கும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் தார மரம் தரமான கேமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் லேப்டாப் வச்சிருந்தால் கூட கண்டிப்பாக இந்த கேமை வந்து ட்ரை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கேமை பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு விட்டுருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் என்ன ஒரு குளறுபடி, இந்த 10வது இடத்துக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டான கேமிங் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களால் ப்ளே பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல போட்டிருக்கேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியாது, ஒரு காம்படேட்டிவாக விளையாடணும் அப்படின்னு நினச்சிக்கிறா கண்டிப்பாக நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கேம் தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெபல் ரேசிங். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 567 MB ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேம் தான். ஸோ போன தடவை சொன்ன ஒரு ட்ராபேக் வந்து இது முறியடிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ தரமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதையாண்டா 9th பொசிஷனில் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இருக்குது, இதை விட நல்ல கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், இந்த கேமில் ஒரு ஃபால்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வரக்கூடிய கார்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு காசுன்ற பேரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் கனவுல சம்பாதித்தாலும் வாங்க முடியாத அளவுக்கு அமௌண்ட்டை அள்ளி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிக காசுன்றதுனால ஒரு கார்ஸை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு கார்லாம் வேணாம் ப்ரோ, கேமிங் மட்டும் பக்காவாக இருந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெபல் ரேசிங் தரமான கேமு, ஆனால் கொஞ்சம் காசு அதிகமான கேமுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்பர் 8 இருக்கிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேலி ஃபியூரி. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 144.6 MB ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேம் ஒரு ஆஃப்லைன் கேம் தான், நீங்கள் ஜாலியாக ப்ளே பண்ணணும் ப்ரோ. ஒரு கார் ரேஸ் கேம்னா நான் லோ எண்ட் டிவைஸ் வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு நல்ல கேமாக சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம் தரமான கேமாக இருக்கும். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேசிங் கான்செப்ட் தான், அதுவும் ஆஃப்லைன் கேம்ன்றதுனால உங்களுக்கு வந்து மல்டி பிளேயர் கூட காம்படிஷன்லாம் இருக்காது. ஸோ அது ஒரு ட்ராபேக். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் தாரமாராக இருக்கும். ஸோ உண்மையிலே ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்மூத்தான கிராஃபிக்ஸ், டீசெண்டான கேம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ எண்ட் டிவைஸ் வச்சிருக்க பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜெஸ்ட் பண்ணுற கேம் இதுவாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சி போயிடும், தொடர்ந்து நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். லாரி ஃபியூரி, ஸோ லாரி ஃபியூரி இது வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்க. ஓகே எனிவேஸ், நம்பர் 7 இருக்க கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரெக்ஸ் ட்ரிஃப்ட் ரேசிங். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்திருக்கு. ஸோ அந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 1.8 GB இருக்குது. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காசு. ஸோ அள்ளி எடுத்துக்கங்கடா அப்படின்ற மாதிரி காரை வந்து கொட்டி குமிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரேசிங் கான்செப்ட் கிடையாது, ட்ரிஃப்ட் ரேசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரை வந்து ஹேண்ட் பிரேக்கை போட்டு அப்படியே திருப்பி ஒரு திருப்பு திருப்புன்னு திருப்பிங்க பார்த்தியா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிஃப்ட் ரேசிங் கான்செப்ட். ஸோ இந்த ட்ரிஃப்ட் ரேசிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் தரமான கேம்னு சொல்லுவேன். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் கம்பெனி வந்து நிறைய கேம்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அதே டைமில் கேம் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ அப்படி இப்படி இருக்கும். ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஆட முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நல்ல கிராஃபிக்ஸ் தான், இருந்தாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கேம் உண்மையிலே தரமான கேமு. ஹை கிராஃபிக்ஸ் பிளேயர்ஸ், அதாவது ஹை கிராஃபிக்ஸ் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தாரமராக இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் கேம், ட்ரை பண்ண விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் மல்டி பிளேயரை போட்டு அடிச்சு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கலாம். காரெக்ஸ் ட்ரிஃப்ட் ரேசிங் 2 தரமான கேம். ஸோ நம்பர் 6 இருக்க கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு அன்சைன்டு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரெட்புல் கம்பெனியோட ஒரு கேமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 388 ஒரு ஆன்லைன் கேமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஸ்டண்ட்டுக்கு வேறு லெவல் கேமுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஸ்டன்ட்ஸ் எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு டீசெண்டான கிராஃபிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வேறு இருக்கா. ஸோ மல்டி பிளேயரை போட்டு நீங்கள் தாக்குதாக்குன்னு தாக்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காம்படேட்டிவான கேமு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அந்த
ட்ரிஃப்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் விளையாடும் போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கம்மி சைஸில் இருக்கிறதுனால லேக்ஸும் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். உங்களுக்கு லோ எண்ட் டிவைஸாக இருந்தாலும் சரி தரமான ஒரு கேமாக இருக்கும். ஆஃப் ரோட் அன்சைன்ட் ஆஃப் ரோடில் அற்புதமான கேமு. ஸோ நம்பர் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் ராக்கெட் எரினா கார் எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வயசு கேம் ஞாபகப்படுத்திச்சு. சரியா அந்த கேமோட நேம் பேர் தெரியல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட கான்செப்ட் தான் இந்த கேம். ஸோ கிட்டத்தட்ட டெத் ரேஸ் தெரியுமா? ஸோ டெத் ரேஸ் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு காம்படிட்டிவான ரேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக்கும் கொடுப்பாங்க, ஷீல்டும் கொடுப்பாங்க. இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எதிரில் வர ஆப்போனண்ட்டை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் வரதுக்காக நீங்கள் இந்த கேமில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். இது ஒரு ஆஃப்லைன் கேமாக கொடுத்தது எனக்கு பிடிக்கல. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஆன்லைன் கேமாக கொடுத்து ஒரு காம்படிட்டிவாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமாக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 144 MB ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்டான கான்செப்டில் உள்ள கேம் ரேஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்க கேம் ரியல் ரேசிங் 3. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வெறும் 49 MB அற்புதமான கிராஃபிக்ஸோட இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம்னு ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எக்கச்சக்க ஜிபியில் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஃபுல் சைஸ் இருக்கும். உண்மையான தரமான ஒரு கேமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹை கிராஃபிக்ஸ் ஹை அண்ட் டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கேமு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸில் இருக்கும். ஸோ கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை-எண்ட் டிவைஸில் இருக்கக்கூடிய கேமு, அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ லோ-எண்ட் டிவைஸ் பிளேயர்ஸ் தயவு செஞ்சு இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி லேக் ஆகிடுச்சு ஃபோன் தீஞ்சிடுச்சின்னு சொல்லாதீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஹை-எண்ட் டிவைஸ்க்காகவே படைக்கப்பட்ட ஒரு கேமில் இதுவும் ஒன்று. ஸோ ரியல் ரேசிங் 3 பார்த்தீங்கன்னா வந்து கார்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆன்லைனுக்கு ப்ளே பண்ணுற மல்டிப்ளேயர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால உண்மையிலே இந்த கேம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் வந்திருக்க கேம் காரக்ஸ் ஹைவே. 640 MB ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க கேம். இந்த கேமும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் தார் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்லைன் கேம், அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 614 MB ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் சைஸே வந்து இதுதானா கேட்டிங்கன்னா உண்மையிலே அதுதான். ஸோ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து போட்டு அடிச்சு நகர்த்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் தரமான கேமு. ஸோ கிராஃபிக்ஸ் கண்ட்ரோலும் சரி எல்லாமே மேப் கண்ட்ரோலும் சரி ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கேம் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த குறையும் பெருசாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணல. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, அதை விட பார்த்தீங்கன்னா இந்த கேம் சைஸும் கம்மியாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் தனியாக உட்காந்து ஒரு சூப்பரான ரேசிங் கேம் விளாடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் 2 இருக்கிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்பால்ட் லெஜெண்ட்ஸ் 9. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் வெறித்தனம் தான் சொல்லணும். ஸோ 2.8 GB ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஆன்லைன் அதாவது மல்டிப்ளேயர் கேம் தான் கிட்டத்தட்ட. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயராகவும் விளையாடலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிஷின் மோடு அது இதுன்னு எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஆஸ்பால்ட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்தாலே வேறு லெவலில் இருக்கும்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் 8 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமாக இருந்துச்சு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா அதை விட தார்மரான கேம். ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து ஹையாக இருக்கிற பட்சத்தில் ஹையன் டிவைஸ் இல்லாமல் சும்மா விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ எண்ட் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸில் அப்படியே கருகு கருகுன்னு கருக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீட் இஷ்யூவே வரும்னா பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு கேமு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹையன் டிவைஸ் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு வேறு லெவல் கேம் தான் சொல்லுவேன். ஸோ வேறு லெவல் டாப் நாச் கேம். ஸோ நம்பர் 1 இருக்க கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லோ எண்ட் டிவைஸ் பிளேயராக இருந்தாலும் சரி ஹையன் டிவைஸ் பிளேயராக இருந்தாலும் சரி இந்த கேமை விளையாடாமல் நீங்கள் ரேசிங் உலகத்துக்குள்ளேயே போக முடியாது ப்ளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேமோட நேம் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் நைட்ரோ. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 46 MB ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாத்துலேயும் இருக்க ஒரு கேம் தான். ஸோ உண்மையிலே ஒரு தரமான தாறுமாறான கேமிங் கான்செப்ட். உங்களுக்கு கார் வேணா எக்கச்சக்க கார் இருக்குது, மேப் வேணா எக்கச்சக்க மேப் இருக்குது, கூடவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மோட்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கலந்து ஒரு வேறு லெவல் தரமான கேமை செஞ்சு வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காசு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தருவாங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அன்லிமிட்டட் காயினோட தான் இந்த கேமே ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். இந்த கேமில் அன்லிமிட்டட் மணி எல்லா காரையும் அன்லாக் பண்ணி உங்களுக்கு வெர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு வெர்ஷன் இருக்குது, அதில் எந்த ஒரு லேகும் இல்லை. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்ஷனில் வந்து டவுன்லோட் பண்ணும்போது நிறைய லேக் வரும் அன்லிமிட்டட் மணி கொடுக்குற மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேகும் கிடையாது, பக்காவான வெர்ஷன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ 5K லைக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 லைக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுருவேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் 5K லைக்ஸ் வந்தோடனே எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமோட ஃபைலை உங்களுக்கு கொடுத்துட்றேன்.
ஸோ இதுதான் என்னோட டாப் 10 பெஸ்ட் கார் ரேசிங் கேம்ஸ். உங்களுக்கு இதில் எந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நான் எதாவது கேம் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டாப் 10 லிஸ்ட் போடலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வித் லவ் சஞ்சய் கேமிங், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.